பயிற்சி 9.3 ஃபஸ்ட்டு செம் பாருங்கள். பின்வரும் சார்புகளுக்கு இடப்புற வலப்புற எல்லைகளின் மதிப்பை காண்க. ரெண்டு செம் இருக்குது, 1/1 பார்க்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு -2 இல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x²-4 x²+4x+4 இன்ட்டு x+3. ஓகே, இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆல்டர் பண்ணிக்கிறோம். அப்புறம் எக்ஸுக்கு பதிலாக -2 எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x²-4 எப்படி எழுதலாம், 2² எழுதுறேன். சரியா, இது வந்து காரணிப்படுத்தி எழுதலாம் அல்லது a+b² வடிவத்தில் இருக்கும். ஓகேவா, காரணிப்படுத்தி எழுதினாலும் சரி இல்லை a+b² வடிவத்தில் இருக்கு அப்படிங்கிறதுக்காக x+2² எழுதினாலும் சரி. இல்லைன்னா இது பாருங்கள், ஒரு நாள் 4 கூட்டினா 2 × 4 வருமா, சென்டரில் இருக்கிற வேல்யூ. அப்போ x²+2x+2x+4 சரியா, x=x+2 இந்தாண்டி x+2 இதில் 2 காமனாக வெளியே எடுத்துடலாம். 2 × x 2x 2 × 4 அப்போ x+2x+2 அப்போ x+2² a+b² ஒடித்துக்கு வரும். x+2² x+3 ஓகேவா, இது வந்து a²-b² வடிவத்தில் இருக்குது. அப்போ a-b a+b வடிவத்தில் வரும். அப்போ x-2 x+2 ஓகேவா, இது வந்து ஸ்கொயர் இருக்கிறதுனால ஒரு இது இதுக்கு கேன்சல் ஆகும். அதை நீங்கள் அப்படி ஸ்கொயர் டைரெக்டாக கேன்சல் பண்ணுங்கள் அல்லது ரெண்டு இதாக எழுதி கூட கேன்சல் பண்ணுங்கள். இந்த x+2 இந்த x+2 கேன்சல். x-2 x+2 x+3 இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம ஆல்டர் பண்ணி வச்சுருக்குறோம். ஓகேவா, அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ, இது எக்ஸோட வேல்யூ -2 அதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணலாம். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக, ஏன்னா கொஸ்டினில் இடப்புற வலப்புற எல்லைகளின் மதிப்பு, அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக -2 பவர் மைனஸில் போடணும் ப்ளஸில் போடணும். ஏன்னா இடப்புற எல்லை வலப்புற எல்லை, மைனஸில் ஒரு வாட்டி ப்ளஸில் ஒரு வாட்டி போடுவோம். அப்போ லிமிட் ஹச்சோட வேல்யூ 0 நாமளாக கொடுக்குறோம். ஏன்னா இந்த எஃப் ஆஃப் -2 எப்படி ஆல்டர் பண்ணுறோன்னு பாருங்கள். எஃப் ஆஃப் -2 -H, இங்கே மைனஸ் வர்றதுனால -H, மேலே மைனஸ் வர்றதுனால. ஓகேவா, எதுக்குன்னா எஃப் ஆஃப் -2 தான், ஹச்சோட வேல்யூன்னா 0 கொடுத்துட்டாங்க. இப்போ -2 - H - 2 H-க்கு பதிலாக 0 விட்டுருங்க, அப்போ -2 மட்டும். ஓகேவா, அதாவது இந்த -2 மட்டும்தான் இருக்குது, அதை நம்ம இப்படி ஆல்டர் பண்ணுறோம். ஹச்சோட வேல்யூ 0 ஹச்சை ஆட் பண்ணுறோம். ஓகேவா, இது வந்து எஃப் ஆஃப் -2. லிமிட் ஹச்சோட வேல்யூ 0 இஃப் இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸாக பாருங்கள், இது எஃப், இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது எக்ஸு, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக. ஓகேவா, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸு எஃப் இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக -2 - H இருக்குது. இதில் எங்கெங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கே -2 - H போடணும். ஓகேவா, இங்கே எக்ஸுக்கு பதிலாக -2 - H - 2 இது வந்து எக்ஸோட வேல்யூ. சரி, எக்ஸ் எங்கெங்கே வருதோ அந்த இடத்துலாம் -2 - H போடணும். அடுத்து இங்கே -2 - H + 2 இந்தாண்ட -2 - H + 3 இது பார்த்திங்கன்னா -2 - 2 - 4 ஓகேவா, -4 - H பை, இதில் -2 - +2 கேன்சல் ஆகிடும். அப்போ -H மட்டும் இருக்கும். இதில் 3 - 2 போயிடுச்சுன்னா 1 - H ஓகேவா, இது வந்து இந்த பாருங்கள் எப்படின்னு போக காமிக்கிறேன். இதில் வந்து மைனஸை காமனாக வெளியே எடுத்துடுறோம். அப்போ 4 - H, சாரி +H வருமா, மைனஸ் காமனாக வெளியே எடுத்துட்டேன்.
ஓகேவா, கீழே இதெல்லாம் மைனஸ்லாம் காமனாக வெளியே எடுக்க தேவையில்லை, இந்த மைனஸ் மட்டும் இருக்கட்டும். ஹச் இன்ட்டு ஒன் மைனஸ் ஹச், இந்த மைனஸ்க்கு இந்த மைனஸ் கேன்சல். ஓகேவா, அப்போ இங்கே மைனஸ் காமனாக வெளியே எடுத்துருவோம், நாலு ப்ளஸ் ஹெச்னு வருமா, பை இந்த மைனஸ் கேன்சல் பண்ணிடுவோம், ஏன்னா இந்த மைனஸ்க்கு இந்த மைனஸ் தானே கேன்சலு. அப்போ ஹச் இன்ட்டு ஒன் மைனஸ் ஹெச். ஓகேவா, அதாவது இது எப்படின்னா இந்த மைனஸ் காமனாக வெளியே எடுத்துட்டேன், இதில் வந்து மைனஸ் காமனாக வெளியே எடுக்கலை, இந்த ஹச் கூட இருக்கிற இது மட்டும் மைனஸ் ஒன்று பெருக்கல் ஹச்னு எடுக்கிறேன், ஓவர் ஹெச் ஹச் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஹெச்னு வரும். ஓகேவா, அதனால் இந்த மைனஸ் ஒன்றுக்கும் இதுலேயும் மைனஸ் ஒன்று கூட போட்டுக்கலாம், ஒரு நாள் நாலு ஒரு ஹெச் ஹெச் தான். ஓகே, இந்த மைனஸ் ஒன்றுக்கு மைனஸ் ஒன்று கேன்சல், அப்படி கூட புரிஞ்சுங்க. ஓகேவா, இப்போ ஹச்சோட வேல்யூ ஜீரோ கொடுக்குறீங்க அப்படின்னா ஹச்சோட வேல்யூ ஜீரோனா நாலு மட்டும் வரும். கீழே பாருங்கள், இது ஒன் மைனஸ் ஜீரோ ஒன்று தான் வரும், ஆனால் இந்தாண்ட ஜீரோவால் பெருக்கிறீங்களா, ஹச்சோட வேல்யூ ஜீரோ, ஜீரோவால் பெருக்கும்போது டோட்டலாக கீழே ஜீரோ ஆயிரும். ஓகேவா, அப்போ நாலு வகுத்தல் ஜீரோ, அதனால் இதோட வேல்யூ இன்ஃபினிட்டி. அதாவது இதில் எப்படின்னா ஜீரோவை நோக்கி போகும்போது அதோடய வேல்யூ அதிகரிச்சிக்கிட்டே போகும், நல்லா புரிஞ்சுங்க, ஜீரோவை நோக்கி போகும்போது அதோட வேல்யூ அதிகரிச்சிக்கிட்டே போகும், அந்த அட்டவணையில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா, அதனால் இன்ஃபினிட்டி, இப்படி போட்டாலும் சரி அல்லது இப்படி போட்டாலும் சரி. ஓகேவா, இதே இது ப்ளஸ் டூக்கு ஒரு வாட்டி போடணுமா, எஃப் இங்கே மைனஸ் டூ தான் போடுவோம், மேலே அடுக்கு வந்து ப்ளஸில் போடுவோம், அப்படின்னா லிமிட் ஹச் ஜீரோ ப்ளஸ் எஃப் மைனஸ் டூ, இங்கே வந்து ப்ளஸ் ஹெச்னு வரும், இந்த இடத்துல மைனஸ் ஹெச்னு போடுவோம், மேலே மைனஸ் போட்டால் ப்ளஸ் போட்டால் இங்கே ப்ளஸ் ஹெச். ஓகேவா, இந்த இது வந்து எஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம எடுக்கிறது, அப்போ நமக்கு எப்படி வரும், இங்கே எழுதின மாதிரியே தான், எக்ஸ் மைனஸ் டூ, எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் டூ ப்ளஸ் ஹெச் மைனஸ் டூ பை மைனஸ் டூ ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் டூ மைனஸ் டூ ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் த்ரீ. அதான் இங்கே இது இதெல்லாம் மைனஸ் போட்டோமோ ஹச்சுக்கு அங்கெல்லாம் ப்ளஸ் ஹெச் போடுவோம். ஓகேவா, இது ரெண்டுக்கு ரெண்டு மைனஸ் நாலு ப்ளஸ் ஹெச். ஓகேவா, லிமிட் எழுதிய போட்டுடலாம், மைனஸ் நாலு ப்ளஸ் ஹெச். ஓகேவா, இதில் வந்து ரெண்டுக்கு ரெண்டு கேன்சல் ஆகிரும், அதனால் ஹச் மட்டும் இருக்கும், இதில் வந்து மூணில் ரெண்டு பேருச்சுன்னா ஒன் ப்ளஸ் ஹெச்னு வரும். ஓகேவா, ஹச்சோட வேல்யூ ஜீரோன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஹச்சோட வேல்யூ ஜீரோன்னு கொடுத்தீங்கன்னா மைனஸ் நாலு இருக்கும், இதில் ஹச்சோட வேல்யூ ஜீரோ, ஜீரோவில் எதை பிறகுனாலும் ஜீரோவா, மைனஸ் நாலு பை ஜீரோ, அதனால் மைனஸ் இன்ஃபினிட்டி. ஓகேவா, இது ஃபஸ்ட்டு சம்மில் ஏவுக்கான வேல்யூ, இதிலே பிக்கு ஒரு சம் இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு பை பை டூ வில் எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டேன் எக்ஸ். ஓகேவா, இப்போ எஃப் எக்ஸை ஃபஸ்ட்டு ஆல்ட்ரு பண்ணுவோம், சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ். ஓகேவா, எஃப் எக்ஸை வந்து டேன் எக்ஸுக்கு பதிலாக சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ்னு போட்டோம். அடுத்தது எஃப் எக்ஸோட வேல்யூ, எக்ஸோட வேல்யூ பை பை டூ மைனஸ் போடுவோமா அடுக்கு. ஓகேவா, எஃப் எக்ஸோட வேல்யூ இது, எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்டு ஆல்ட்ரு பண்ணிக்கலாம், இது வந்து எஃப் எக்ஸ், எக்ஸோட வேல்யூ நம்ம ஆல்ட்ரு பண்ணிட்டோமா தான் மறுபடியும் இதில் எக்ஸுக்கு பதிலாக அந்த வேல்யூ போடுறதுக்கு. எஃப் பை பை டூ மைனஸ் ஹெச் எஃப் எக்ஸுக்கு பதிலாக
இந்த வேல்யூ பண்ணுமா எஃப் ஆஃப் எக்ஸ், இது வந்து எக்ஸை குறிக்கும். அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக பை பை டூ மைனஸ் ஹெச் போடுறோம். இங்கே சைனு, அதாவது இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இதை போடுறோம், இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இங்கே சைன் எக்ஸுக்கு பதிலாக பை பை டூ மைனஸ் ஹெச் பை காஸ் பை பை டூ மைனஸ் ஹெச். ஓகேவா, சைன் பை பை டூ மைனஸ் ஹெச், காஸ் பை பை டூ மைனஸ் ஹெச். இங்கே மைனஸ் போட்டோம்னா இந்த இடத்துல மைனஸ் வரும். ஓகேவா, சைன் பை பை டூ மைனஸ் ஹெச், சைன் தொண்ணூறு, பை பை டூனா தொண்ணூறா, சைன் மை தொண்ணூறு மைனஸ் தீட்டா, சைன் தொண்ணூறு மைனஸ் தீட்டா காஸ் தீட்டாவா, காஸ் ஹெச்னு வரும். காஸ் தொண்ணூறு மைனஸ் தீட்டா சைன் தீட்டாவா. ஓகேவா, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காஸ் ஹெச், காஸுக்கு வந்து ஹெச்சுக்கு வந்து ஜீரோ வேல்யூவா, காஸ் ஜீரோ டிகிரியோட வேல்யூ ஒன்று, அதே மாதிரி சைன் ஜீரோ டிகிரியோட வேல்யூ ஜீரோ, ஒன்று பை ஜீரோ. அப்போ நமக்கு ப்ளஸில் இன்ஃபினிட்டி வருது, ஏன்னா நமக்கு கான்செப்ட் என்னென்னா ஜீரோவை நோக்கி போக போக போக, ஓகேவா, மதிப்பு வந்து எல்லை இல்லாமல் போகும். அது நீங்கள் அந்த அட்டவணையில் பார்த்தீங்கன்னா தெரியும், பயிற்சி 9.2 முடிஞ்ச உடனே ஒரு அட்டவணையை போட்டிருப்பாங்க. அடுத்த இங்கே அடுக்கு ப்ளஸ்லாம் போட்டு போடணுமா, அப்போ இங்கே என்ன வரும், இங்கே வந்து சைன் பை பை டூ ப்ளஸ் ஹெச் பை காஸ் பை பை டூ ப்ளஸ் ஹெச். சைன் தொண்ணூறு ப்ளஸ் தீட்டா காஸ் தீட்டா, அதே மாதிரி காஸ் தொண்ணூறு ப்ளஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. ஓகேவா, இப்போ இது மைனஸ் இருக்குது, மைனஸ் வந்து காமனாக நம்ம வெளியே எடுக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்னு, காஸ் ஜீரோவோட வேல்யூ ஒன்று, சைன் ஜீரோ, சைன் ஜீரோவோட வேல்யூ ஜீரோவா, காஸ் ஜீரோவோட வேல்யூ ஒன்று, சைன் ஜீரோவோட வேல்யூ ஒன்று, ஒன் பை ஜீரோ வருது. ஆனால் ஏன் நம்ம கீழே மைனஸ் போடலாம், ஜீரோவுக்கு மைனஸ் போட்டாலும் ப்ளஸ் போட்டாலும் அது சம்மந்தமே இல்லை. அதனால தான் இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னு வரும்போது நம்ம மைனஸ் இங்கே வெளியே மேலே போட்டுக்கிறோம். ஓகே, மைனஸ் ஒன்று பை ஜீரோ. அப்போ மைனஸ் இல்லை, நீங்கள் மைனஸ் காமனாக வெளியே எடுத்துருங்க, மைனஸ் காமனாக வெளியே எடுத்துட்டால் காஸ் ஜீரோவுக்கு ஒன்று பை ஜீரோன்னு வரும். அப்போ மைனஸ்க்கு மைனஸ் போட்டாச்சு, ஒன்று பை ஜீரோனால் ஜீரோ ஆகும் டோட்டலாக, ஜீரோவை நோக்கி போகும்போது இன்ஃபினிட்டி. ஓகேவா,